அந்த வீட்ல வேற ஏதோ நடந்திருக்கு மாமா. அந்த நந்தினி ஏதோ நாடகம் நடத்திருக்கா. அதான் செல்வ மாமா மாமனாரு வயசுல பெரியவன்னு கூட பாக்காம அடிச்சு வெளியே தள்ளிருக்காரு. இந்த சாவுக்கு காரணம் செல்வ மாமா இல்ல, அந்த நந்தினியாதான் இருக்கோன்னு எனக்கு தோணுது மாமா. அர்ச்சனை வாழ்க்கையில இந்த அளவுக்கு மோசமா விளையாடிட்டாலே அந்த நந்தினி மேல எனக்கும் கோவம் இருக்கு. ஆனா அதுக்காக அந்த பொண்ணு மேல கொலப்படியெல்லாம் சுமத்த கூடாதுமா. அவளும் நல்ல குடும்பத்துல பிறந்தவதான், இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டா. சும்மா நாம கண்ணால பார்க்காம யாரை பத்தியும் எதுவும் தப்பாலாம் பேசக்கூடாதுமா. ரேவதி, நீ சொல்றதுல உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் கொடுத்த கேடு முடிஞ்ச உடனே அண்ணன் கிட்ட நந்தினியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி அவளை ஊரை விட்டு விரட்டியிருக்கணும். அப்படி விரட்டியிருந்தானா இன்னைக்கு அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆயிருக்காது. அன்னைக்கும் அவங்க அம்மாவுக்கும் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்காது. அந்த நந்தினியை விட்டு வச்சதுதான் பெரிய தப்பா போச்சு. டேய், என்னடா வாசு இப்படி பேசுற? நீ அந்த கெடு வச்சது பிடிச்சதே எல்லாம் சரிதாண்டா. இருந்தாலும் உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் உடனே ஓடி வந்து உதவி பண்ணது யாருடா? அந்த நந்தினி தானே. இந்த மாதிரி நன்றி மறந்துட்டெல்லாம் பேசாதடா. அந்த நந்தினி உதவியில உயிர் பழிச்சதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த உயிர் உடம்புல இருக்கிறதே ரொம்ப வேதனையாவும் இருக்கு. என்னடா இப்படி பேசுற? வாழ்க்கைனா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏதாவது ஒரு நேரத்துல வரும்டா. உன் உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த நேரத்துல பணம் தான் முக்கியமா தெரிஞ்சிச்சே தவிர அந்த பணத்தை கொண்டு வந்தவங்களை பத்தி எதுவுமே யோசிக்க தோணலடா. ஏதோ போன உசுறு போயிடுச்சு. அதனால இனிமே அர்ச்சனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நம்மளால என்ன உதவி செய்ய முடியுங்கிறத பத்தி யோசிப்போம்டா. தேவையில்லாம மனசுல எந்த விரோதத்தையும் வளர்த்துக்காத. எனக்கு மனசே ஆறல ரேவதி. அந்த நந்தினிய சும்மா விடக்கூடாது, ஏதாவது செஞ்சே ஆகணும். எனக்கும் அதான் தோணுது வாசம். உன் உயிரை காப்பாத்த உதவி பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ ஆட்டத்தை எல்லாம் பொறுத்துக்க முடியாது. ஆனா நம்ம நந்தினிக்கு எதிரா நேரடியா எதுவுமே செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. என்ன சொல்ற? அவ உதவி பண்ணிருக்கா, அதனாலதான் சொல்ற. அந்த நந்தினி வாயாலேயே செல்வ மாமா கிட்ட தான் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்க வைக்கணும். அவளை செல்வ மாமா தள்ளில தூக்கி வச்சுட்டு ஆடுறாருல, அதே செல்வ மாமாவே அவளை வீட்டை விட்டு துரத்துறோம். அப்படி ஒரு நிலைமைய நாம உருவாக்கணும். அதுதான் நம்ம அர்ச்சனாக்காவுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. கரெக்ட் தான் ரேவதி, அப்படிதான் கண்டிப்பா செஞ்சாகணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த நந்தினி அண்ணன் வாழ்க்கையிலையும் ஏன் அண்ணன் பக்கத்துல கூட இருக்கக்கூடாது. அண்ணனையும் அண்ணியும் எப்படியாவது ஒன்னா சேர்க்கணும். அதுக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம். எல்லாருக்கும் கூட அம்மா இந்தாங்க டீ சாப்பிடுங்க. சிவகாமி, சிவகாமி வேணாம். அம்மா, பச்சை தண்ணி கூட பல்லில் படாம இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த டீயாவது சாப்பிடுங்கம்மா. எனக்கு எதுவும் வேணாம். அவர் போனப்பவே நானும் போயிருக்கணும். அதுக்காகவாது நீங்க தைரியமா இருக்க வேண்டாமா? அர்ச்சனா, நீ உன் குழந்தைக்காகவாவது ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும். நீ தெம்பா இருந்தா தானே குழந்தைய பாத்துக்க முடியும். என்ன சார், ஏதோ
அப்பா இல்லாத இந்த நேரத்துல நான் தான் அம்மாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஆறுதலா இருக்கணும். நான் இந்த ஊர்லயே இருக்க முடியாத சூழ்நிலை. அதனால இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க இனிமே இந்த ஊர்லயே இருக்க முடியாது. இன்னும் ஒரு வாரத்துல துபாய்க்கு போறோம். துபாய்க்கா? ஏன், என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணன் தான். என் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் வீடு சொத்து எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினாரு. ஆனா என் அண்ணன் எங்க எல்லாரையுமே ஏமாத்தி ஒட்டு மொத்தமா நடு ரோட்ல நிக்க வச்சிட்டான். இவரும் எங்க அண்ணனும் சேர்ந்துதான் பிசினஸ் பண்ணலான்னு பேசி வச்சிருந்தோம். ஆனா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சுருட்டிக்கிட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்ப நாங்களே எங்க வீட்டை விக்கிற நிலைமையில தான் இருக்கோம். நாங்க இனிமே இங்க வாழவே முடியாது. கடன் தொல்லை கழுத்து நெரிச்சிட்டு இருக்கு. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாயில இருக்காரு. அவர் இவருக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க குடும்பத்தோட துபாய் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மா, நான் இங்கே இருந்தா உங்களை என்னோட கூட்டிட்டு போயிடுவேன். நான் வெளிநாட்டுக்கு போறதுனால உங்களை என்னோட கூட்டிட்டு போக முடியாது. அம்மா, என்னை மன்னிச்சிடுமா? அர்ச்சனா, நீ என்ன மன்னிச்சிடு அர்ச்சனா. பரவாயில்லப்பா, ஏதோ உங்க அப்பாவோட காரியத்துக்கு வந்து நின்னு நல்லபடியா முடிச்சு கொடுத்தியே. கொள்ளி வைக்கிறதுக்கு கூட வருவியோ மாட்டியோன்னு நினைச்சேன். எனக்கு அது போதும்பா. என்னால என் பொண்ணையும் பேர பிள்ளையும் பார்த்துக்க என் மனசுல தெம்பு இருக்கு. நாங்க எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம். இனிமேலாவது உன் வாழ்க்கைய நீ நல்லபடியா பாத்துக்க. எனக்கு இந்த நிலைமை தேவைதாமா. பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் ஏமாத்தினதுக்கு ஆண்டவன் என்ன இந்த நாட்டை விட்டே விரட்டுறான். துக்கம் நடந்த வீட்டுல போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. வாங்க. என்ன, ரெண்டு பேரும் ஒன்னா? அதுவும் ஆபீஸ்க்கு? அண்ணன் கிட்ட நன்றி சொல்றதுக்காக வந்தோம். உங்களுக்கு என் மேல தாங்க முடியாத கோவம் இருக்கும். அதையும் தாண்டி நீங்க என் தாலியை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க மாமா. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். ரொம்ப நன்றி மாமா. நானும் உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன், நீங்களும் அதையெல்லாம் எத்தனையோ தடவை மன்னிச்சு ஏத்திட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல என் மேலையும் ரேவதி மேலையும் உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருந்தாலும் கடைசி நேரத்துல உங்க பணம் தான் என்னை காப்பாத்திருக்க. அதுக்காக நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன செல்வம், புருஷனும் பொண்டாட்டியும் தேடி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே பேசாம இருக்க. வாசு, இந்த கம்பெனிக்கு பண்ண துரோகத்தை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரேவதியும் அப்படிதான் நந்தினி கிட்ட நடந்துகிட்ட விதம். இருந்தாலும் நந்தினி தேடி வந்து செஞ்ச உதவினால தானே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னை ஜாமீனில் எடுத்தாங்க. ஓ அம்மா அப்பா, சரி விடு, போயிட்டு போகுது. இனிமேல் வந்து நல்லபடியாரு. சரிங்கண்ணா, கிளம்புறேன். மேடம், எங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நீ சண்டை போடுவியோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்த. அடிமனசுல இன்னும் அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன பண்றது, எல்லாம் உனக்காக தான்.
உங்களை பார்க்க கான்ட்ராக்டர் வந்திருக்காங்க. சரி, உள்ள வர சொல்லு. ஓகே சார். யாரு? வேற யாரு? ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குற கான்ட்ராக்டர் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. யா, கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். உட்காருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம் சார்? எனக்கே தெரியாம எங்க கம்பெனில ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு? ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு பதிலாக டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு சப்ளை ஆயிருக்கு. அது இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற வாசு மூலமாக தான் நடந்திருக்கு. வாசு தான் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பு நடக்குது, நான் தெரிஞ்சிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, உங்கள் ஆளுங்களை திருந்த சொல்லுங்கன்னு சொன்னார். எங்கள் ஆளுங்களை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஆர்டரை நீங்கள் கேன்சல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு எங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடாதீங்க சார். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பயப்பட மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். வர மேடம். பாத்திய செல்வம், வாசு வெளியில் போயும் கூட நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு. ஒரு பச்சை மண்ண கையில வச்சிருக்காளுங்க நம்ம பொண்ணு. அவளை நான் எப்படிங்க காப்பாத்த போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. ஐயோ, வாழ்க்கையில எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சோதனைகளை எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் நீங்க எங்க கூட இருக்கீங்கிற ஒரு சின்ன தைரியம் இருந்ததுங்க. ஆனா இப்போ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அர்ச்சனா, வாங்க மாமா. சம்பந்தி அம்மா, அவரோட இழப்பை எங்களாலேயே தாங்கிக்க முடியல, உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா. என்னோட துக்கம் வேதனை தான் எங்க அப்பாவுக்கு ஏமனா வந்துருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. யார் உயிரை யார் பிடிச்சு வைக்க முடியும்? எல்லாம் நேரம். நீ அழுது உடம்ப கெடுத்துக்காதம்மா. ஆமா அர்ச்சனா, அழாதம்மா, கண்ணை தொடச்சிக்க. நான் உங்களை எல்லாம் பார்த்துக்குவேங்கிற தைரியத்துல தான் உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நான் இருக்கிறம்மா, தைரியமா இரு, அழாத அர்ச்சனா. சரி சம்பந்தியம்மா, எல்லாம் நடந்து நடந்து போச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யறதா இருக்கீங்க? என்ன பண்றது? நாங்க ரெண்டு பேரு, குழந்தை, மூணு பேரும் ஜீவனம் பண்றதுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். நான் ஒரு யோசனை சொன்னா எடுத்துக்குவீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி. செல்வம் மாசம் மாசம் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறான். நான் கடை வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் வருமானம் வந்துட்டு இருக்கு, அதை வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. செல்வம் கொடுக்குற 10,000 ரூபாவை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் வீட்டு செலவை பார்த்துக்கலாம். நியாயமாக பார்த்தா அந்த பணம் என் பேரனுக்கு சேர வேண்டியது தானே? ஏன்னா அவன் தான் அதுக்கு வாரிசு. என்ன மாமா பேசுறீங்க? அந்த ஆளோட ஒட்டு உறவு வேணான்னு தானே எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு வந்தேன்? இன்னும் சொல்ல போனா என் குழந்தைக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெளிப்படையா பேசுற அளவுக்கு என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில அந்த ஆளோட படத்துல நாங்க உயிர் வாழணுமா? அதை விட கேவலம் வர எதுவுமே இல்ல மாமா. ஏம்மா, இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி ஒரு பிடிவாதம் தேவையா? இது பிடிவாதம் இல்ல மாமா. மான ரோஷத்தை விட்டுட்டு வாழறத விட உயிர் விடுறத மேலு.
சரிம்மா, செல்வம் பணத்தை கொண்டாந்து கொடுக்குறேங்கிற அது வேண்டாங்கிற நியாயம். நான் சுயமாக உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை கொண்டாந்து கொடுக்குறேன், அதை வச்சு வீட்டு செலவு பாருங்க. தப்ப நினைக்காதீங்க மாமா, அந்த ஆள் கிட்ட பணம் வாங்குறதும் அந்த ஆளோட அப்பாவான உங்ககிட்ட பணம் வாங்குறதும் ஒண்ணுதான். அந்த ஆளோட பணத்தை நீங்க செலவு பண்ணிட்டு உங்க பணத்தை எங்ககிட்ட கொடுக்கறதுல என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? அதனால உங்க பண உதவி எதுவும் எனக்கு வேண்டாம், உங்க அன்பு பாசம் மட்டும் இருந்தா போதும். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் அர்ச்சனா சொல்றதான் சரின்னு படுது. நீங்க எப்ப வேணாலும் உங்க பேரனை வந்து பார்த்துட்டு போலாம். நீங்க இவ்வளவு தூரம் வந்து சொன்னீங்களே அதுவே போதும், பண உதவியெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்போ வீட்டு செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சிவகாமி, நீ வேலைக்கு கேட்டிருந்தியே, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நாளைக்கு போறியா? என்னது வேலைக்கா? ஆமாமா, உங்க அம்மா வேலைக்கு கேட்டிருந்தாங்க. காலையில 8 மணிக்கு போனா சாயந்தரம் 7 மணிக்கு வந்துடலாம். 5000 ரூபா சம்பளம், சாப்பாடும் போட்டுருவாங்க. என்னம்மா இதெல்லாம்? வேற வழி இல்லம்மா, வீட்டு வேலைக்கு போயாவது உன்னையும் பேரனையும் காப்பாத்தி தானே ஆகணும். வயசான காலத்துல நீங்க எதுக்குமா கஷ்டப்படணும்? நீங்க வீட்டுல இருங்க, நான் அந்த வேலைக்கு போறேன். வேண்டாம்மா, நீ பச்சை உடம்புக்காரி, கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இருந்து குழந்தைய பாத்துக்க, நான் போய் வேலை பார்த்துட்டு வரேன். சம்பந்தி அம்மா, நீங்க போய் வீட்டு வேலை செய்யணுமா? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னங்க பண்றது, எதிர்பார்க்காம என்னென்னமோ நடக்கிறதா வாழ்க்கை. நாம எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் சாமி எல்லாம் எதுக்கு? எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு புள்ள வினோத், அவன் எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது. எங்க பேர குழந்தைக்காக நாங்க போராடி ஜெயிலுக்கு போனது. எங்க பொண்ணு தெரு ஓரத்துல குழந்தைய பெத்தெடுத்து கஷ்டப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேல எங்களை அனாதைய விட்டுட்டு அவர் போனது. இது எல்லாமே நாங்க எதிர்பார்த்து நடந்தது இல்லையே. இதெல்லாம் விதினா இன்னும் எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்குதோ அது எல்லாம் நடக்கட்டும். ஏம்மா, விதி விதின்னு சொல்லி வர கஷ்டத்தெல்லாம் ஏத்துக்கிறேங்கிறீங்க. அதே விதியோட பேரை சொல்லி நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டா நல்லது தானம்மா? நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, அதுக்குதான் என்ன காரணம் நாங்க சொல்லிட்டோம்ல. சரி சம்பந்தி அம்மா, நீங்க உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் கிளம்புறேம்மா. வரம்மா. சிவகாமி, போன மனுஷனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காம நல்ல தெம்பா தைரியமா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல.